அனைவருக்கும் வணக்கம். பான் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொண்டுவரப்பட்டாங்க. இது என்ன அறிவிப்பு? 10,000 ரூபாய் யாருக்கு அபராதம்? எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பான் கார்டு பற்றி பல முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். தற்போது நிலவரப்படி உங்கள் பான் கார்டு தொலைந்தால் உடனே இதை செய்யுங்கள், தவறினால் ரூபாய் 10,000 அபராதம் வசூலிக்கப்படும் என கூறப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் என யாராக இருந்தாலும் இந்திய அரசாங்கத்திடம் வரி கட்டினாலோ அல்லது வங்கிகளில் பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்டாலோ நிச்சயம் பான் கார்டு வந்து வைத்திருக்க வேண்டும் சொல்லப்படுறாங்க. அதே போல இந்த நிரந்தர கணக்கு என்று அழைக்கப்படும் பான் கார்டு வருமான வரித்துறை வழங்கி வருகிறதாக கூறப்படுகின்றனர். 10 இலக்கு எண்ணுடன் பிளாஸ்டிக் தகடு வடிவத்தில் வழங்கப்படும் இந்த பான் கார்டு பயன்படுத்தி வருமான வரி கட்டுவது, வீடு நிலம் வாங்க விற்க மிகப்பெரிய பரிவர்த்தனையை கண்காணிப்பது, வரி ஏய்ப்பு போன்றவற்றை தற்போது பான் கார்டு பயன்படுத்தி வருவதாக சொல்லப்படுறாங்க. தற்போது நிலவரப்படி பான் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு கட்டாயம் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட பான் கார்டும் இணைக்க வேண்டும் சொல்லப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் இணைக்காத காரணத்திற்காக அபராதம் வசூலிக்கப்படுறாங்க. அதே போன்று ஒரு சில நபர்களை வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பான் கார்டு வந்து இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அதாவது நீங்கள் உங்களோட நேம்லேயே, அதாவது உங்களோட பெயர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பான் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு, கட்டாயம் 2 பான் கார்டு வைத்திருக்க கூடாது. அப்படி 2 பான் கார்டு வைத்திருந்தால் 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் வசூலிக்கப்படும். அதே போன்று இந்த 2 பான் கார்டு வைத்திருந்தால் உடனடியாக நீங்கள் அந்த பான் கார்டு, அதாவது ஒரு பான் கார்டு நீங்கள் உங்களோட அன்றாட பயன்படுத்திருக்கக்கூடிய பான் கார்டு தவிர்த்து மற்ற பான் கார்டை உடனடியாக கேன்சல் செய்ய வேண்டும் சொல்லப்படுறாங்க. இந்த 2 பான் கார்டு இருந்தால் உங்களோட வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் மீண்டும் அபராத தொகை வசூலிக்கப்படும் சொல்லப்படுறாங்க. இதன்படி பார்க்கும்போது மத்திய அரசு என்ன கொண்டுவரப்பட்டாங்கன்னா, ஒரு குடிமகன் ஒரு பான் கார்டு மட்டுமே பயன்படுத்த வேண்டும், இந்த படிவத்தில் ரத்து செய்யப்பட வேண்டிய பான் கார்டு நல கக்கெட் இந்த படிவத்துடன் ரத்து செய்யப்பட வேண்டிய பான் கார்டு நகலெடுத்து இணைப்பது அவசியம். எனவே 2 பான் கார்டு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இந்த முறையை நீங்கள் பின்பற்ற வருமான வரித்துறைக்கு அபராத தொகை கட்டாமல் தவிர்ப்பது நல்லது என தற்போது கூறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.